हाय फ्रेंड्स நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல பார்ட் 5 ஏற்கனவே உங்களுக்கு பார்ட் 4 வரைக்கும் நடத்திட்டேன் அதாவது டைப் 5 வரைக்கும் என்னென்ன மாடல் வரும் என்னென்ன பேசிக் மாடல் என்னென்ன கர்வ் நீட் அப்படி எல்லாமே நடத்திட்டேன் இதே மெத்தட் நான் போன வீடியோல परसेंटेज போல சால்வ் பண்ணிருந்தேன் இந்த இதுல ரேஷியோல உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காக்கறேன் அதுல परसेंटेजல சால்வ் பண்ண இதுல ரேஷியோல சால்வ் பண்றேன் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் போன வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் क्वेश्चन போலாம் அப்பதான் உங்களுக்கு பேசிக்கா ஐடியா புரியும் how many liters of water should be added 60 liter mixture containing milk and water in the ratio of 3:1 such that the resultant mixture has a ratio of milk and water 1:1 னு சொல்றாங்க சரிங்களா இப்ப 60 liter of mixture இருக்கமா எவ்வளவு amount of water add பண்றாங்க 3:1 ரேஷியோல இருக்கு அப்ப வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1:1 ரேஷியோல ஆயிடுதுன்னு சொல்றாங்க சரியா எவ்வளவு இருக்கு 60 லிட்டர் இருக்கு சரி இப்போ என்னன்னா 3:1 ரேஷியோல இருக்கா இந்த 4 தான் இந்த 60 ஏனா இனிஷியல்ல நமக்கு 60 இருக்கு அதுக்கு அப்புறம் வாட்டர் ஆட் பண்றாங்க அப்ப 60 இருக்கும்போது 3:1 ரேஷியோல இருக்கு வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரேஷியோ 1:1 ஆயிருச்சு அதனால தான் நம்ம இத வந்து நம்ம 60 க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் ஓகேவா 3+1 = 4 அந்த 4 தான் 16 னா 3 எவ்வளோ 1 எவ்வளோ அப்ப 4 15 சா 5 × 15 = 45 15 × 1 = 15 ஓகேவா அப்ப இது 45 இது 15 அப்புறம் என்ன சொன்னாங்க how many liters of water should be added இது milk இது water ஆ அப்ப water எவ்வளவோ ஒரு சம் அமௌண்ட் ஆட் ஆகுது எவ்வளவோ ஒரு சம் அமௌண்ட் water ஆட் ஆகுது ஓகே இப்ப என்ன சொல்றாங்க அப்படி வாட்டர் ஆட் ஆகுதுன்னா 1:1 ரேஷியோல வருதுன்றாங்க இது 1x இது 1x அப்ப 1x = 45 னு சொல்லிட்டாங்க அப்ப இங்கேயும் 1x தானே இதுவும் 45 தானே வரணும் இங்க 1x = 45 னா இங்கேயும் 1x = 45 தான் அப்ப என்ன ஆட் பண்ணா அங்க 45 வரும் 30 ஆட் பண்ணா இங்க 45 வரும் 30 + 15 னா 45 அப்ப எவ்வளவு லிட்டர் ஆஃப் மில்க் வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்களமா 30 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க இவ்வளவு லிட்டர் 30 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க அடுத்த क्वेश्चन போனா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் அடுத்த क्वेश्चन இதே மாதிரி தான் ஏன்னா இந்த மாதிரி மாடல் கேட்டா கண்டிப்பா இந்த மாடல்ல இருந்து ஒரு சம் கிளர்க்ல கேட்டறான் ஏ 200 லிட்டர் மிக்சர் ஆஃப் milk and water contains 7:3 how much milk should be added to the mixture to get a new mixture of milk and water in the ratio of 13:15 அதேதான் ஏ 200 லிட்டர் இருக்காமா அப்ப 200 லிட்டர் ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல இருக்கு அப்ப அத ரேஷியோ 3:17:13 ஆ இருக்கு how much milk should be added எவ்வளவோ ஒரு அமௌண்ட் ஆஃப் milk ஆட் பண்றாங்க எவ்வளவோ ஒரு அமௌண்ட் ஆஃப் milk ஆட் பண்றாங்க சரியா அப்ப இந்த 7+3 = 10 10 க்கு தான் அந்த 200 அதாவது இனிஷியலா 200 மட்டும் இருக்கறப்ப அதோட ரேஷியோ வந்து 7:3 அப்ப 7 எவ்வளவு 3 எவ்வளவு 20 அப்ப 140 60 அப்ப milk வந்து எவ்வளவுமா 140 ஓட எவ்வளவு லிட்டர் milk ஆட் பண்றாங்க 60 லிட்டர் வாட்டர் இருக்கு அப்படி ஆட் பண்ணதனால அதோட ரேஷியோ வந்து 13:5 ஆ வருதுன்னு சொல்றாங்க இப்போ இத எப்படி எழுதலாம்னா இந்த 5x தான் இந்த 60 ஆ இந்த 5x தான் இந்த 60 அப்ப x = 12 x = எவ்வளவு cross பண்ணா 12 ஓகேவா அப்ப x = 12 ஆ அப்ப 13 × 12 எவ்வளவு வரும் 156 13 × 12 = 156 அப்ப இங்க 156 வரணும்னா இங்க எவ்வளவு ஆட் ஆயிருக்கும் 16 லிட்டர் ஆஃப் milk ஆட் ஆயிருக்கு அப்ப எவ்வளவு லிட்டர் ஆஃப் milk ஆட் பண்ணிருக்காங்க 16 லிட்டர் ஆஃப் milk ஆட் பண்ணிருக்காங்க அப்ப 16 லிட்டர் ஆஃப் milk ஆட் பண்ணதனால தான் 13:5 ரேஷியோல வருது ரவுண்ட் சம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அவ்வளவுதான் இன் எ மிக்சர் 35 லிட்டர் தி ரேஷியோ ஆசிட் அண்ட் வாட்டர் வந்து 4:5 25 லிட்டர் இருக்கும்போது ஆசிடும் வாட்டருடைய ரேஷியோ வந்து 4:1 இருக்கு அதாவது டோட்டல் வந்து 5 இந்த 5 தான் அந்த 25னா 4 எவ்வளோ 1 எவ்வளோ 5 5s are 5 4s are 20 5 அப்ப இது 20 இது 5 னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க another 3 liter of water is added into the mixture வாட்டர் வந்து 3 லிட்டர் ஆட் பண்றாங்களாமா 3 லிட்டர் வாட்டர் வந்து இது பண்ணிட்ட கோஸ்ட் ஆட் பண்றாங்க அப்ப 20:8 னு வரும் இத 10 2 டேபிள் ஆல் அடிச்சா 10:4 திருப்பி அடிக்க முடியுமா 5:2
அது அப்படி ஆட் பண்ணதுனால த ரேஷியோ ஆஃப் ஆசிட் மிக்சர் இன் நியூ மிக்சர்ல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 5:2 கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்க, த ரேஷியோ ஆஃப் ஆசிட் டு வாட்டர் இன் நியூ மிக்சர், நியூ மிக்சர்ல உங்களுக்கு 5:2 கிடைச்சிருக்கு. சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், 15 லிட்டர் ஆஃப் மிக்சர் கண்டெயின் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ ஆஃப் 1:4, அதாவது 1:4 இருக்கு. சரி, அந்த 5 தான் அந்த 2015 னா, அதாவது ஓல் இத 5 னு எடுத்துக்கோ. த 5 தான் 15 னா 1 எவ்ளோ, 4 எவ்ளோ, 5 3 சார் 3 12, அப்ப இங்க 3:12 நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாங்க, 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட், தி ஆல்கஹால் இது வாட்டர், இங்க 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்றாங்க, அப்ப 3:15 ரேஷியோல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, முன்னாடி சம்பள ரேஷியோவோட நிப்பாட்டிட்டோம், நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இன் நியூ மிக்சர் வில் பி, ஆல்கஹால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் பர்சன்டேஜ்னா டைம் அண்ட் ஒர்க்ல பாத்துருப்போம், ஏ மட்டும் தேவைனா ஏ டிவைடட் பை ஹோல் ஒர்க், ஹோல் ஒர்க் எவ்வளவு 18 × 100, ஏ 15 + 3 18 × 100. அவங்க ஆல்கஹால் மட்டும் கேட்கறாங்க, நான் 3 எடுத்துக்கிறோம், கேன்சல் பண்ணா 6, 100 × 6 எவ்வளவு வரும், 16.67%, இன்னும் 16 2/3. நீங்க பர்சன்டேஜ் வீடியோ நான் போட்டிருப்பேன், இதை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி 16 வந்திருக்கும், 16 2/3 வந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அடுத்த சம், அடுத்த சம் வந்து நேத்து பார்த்தது தான், பர்சன்டேஜ்ல நேத்து பார்த்தது அப்படியே தான். 70 லிட்டர் ஆஃப் வாட்டர் இந்த வைன் அண்ட் கண்டென்ட் 10 லிட்டர் ஆஃப் வாட்டர்னு சொல்றாங்க. வாட்டர் எவ்வளோ இருக்காமா, 10 லிட்டர் இருக்காமா, அப்போ வைன் எவ்வளோ இருக்கும், 90 லிட்டர் இருக்கும், 90% இருக்கும். ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடட், எவ்வளவோ வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க டு தி மிக்சர் அண்ட் யூ மேக், வாட்டர் ஆட் பண்ணதுனால வாட்டர் வந்து அதிகமாயிருச்சு 37%, அப்போ வைன் வந்து 63% இருக்கும். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வாட்டர் ஆட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக நம்மளுக்கு 10, ஃபோல் அமௌண்ட் உங்களுக்கு 100, ஃபைனலாக உனக்கு 37 வந்திருக்கு. இதை கிராஸ் பண்ணால் உனக்கு இங்கே 27, இதை கிராஸ் பண்ணால் 63. இந்த 3 டேபிளால் அடிக்கலாமா, 21 9, 3 × 3 டேபிளால் 3. ஓகே, இப்போ இனிஷியல் தான் நம்ம 40, நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் வர்றது இனிஷியல், இந்த பக்கம் வர்றது ஃபைனல். ஏன்னா நம்ம இங்கே இனிஷியல் வேல்யூ போடுறோம், இங்கே ஹோல் அமௌண்ட் போடுறோம். அப்போ இந்த இனிஷியல் தான் அந்த 7x தான் அந்த 70. இந்த இனிஷியலில் 70 லிட்டர் இருக்கு, அப்போ எவ்வளவோ ஒரு வாட்டர் ஆட் பண்ணுறாங்க, அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க தான் நம்ம கண்டுபிடிப்போம். இனிஷியல்ல எவ்வளோ இருக்காமா, 70 இருக்கு, அப்போ x = 10. அப்போ ஃபைனல்ல எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, 3x, 3x = 30 லிட்டர். அப்போ 30 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, 30 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டலா உங்களுக்கு 100 லிட்டர் இருக்கும் அதுல. சரிங்களா, இதுதான், வேற எதுவுமே இல்லை. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிமூவல் அது ரீப்ளேஸ் பண்ணுறது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அது ரொம்ப முக்கியமான டாபிக், அது உங்களுக்கு நான் நடத்தி அதை எவ்வளோ ஈஸியாக நடத்த முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நடத்துகிறேன். சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.